தோல்வியை காணாத எனது முப்பாட்டனான ராஜராஜ சோழனுடைய திருவுருவத்தை வணங்கி இன்றைய தினம் சென்னை மாநகரமான குரம்பேட்டையில் சிவசேனா கட்சியின் சார்பிலும் இந்து திருக்கோவில் பாதுகாப்பு சார்பிலும் பிரதேசப்பட இருக்கக்கூடிய விவசாய விநாயகர் நாட்டினுடைய ஆணிவேரான முதுகெலும்பான விவசாயத்தை மையமாக வைத்து தேசம் செழிப்பதற்காக இந்த விநாயகர் ஊர்வலம் நடத்த தலைமையை பொறுப்பு ஏற்றுக் கொண்டிருக்கும் என் மரியாதைக்குரிய தலைவர் சிவசேனாவுடைய மாநில தலைவர் ரமேஷ் பாபுஜி அவர்களுக்கு நன்றி பாராட்டி தமிழகம் எங்கும் பல்வேறு கட்டுப்பாட்டை கடந்து 29 விதிமுறை சட்டங்களை தமிழக அரசு விதித்திருக்கிறது. அதையும் தகற்றிவிட்டு சென்ற ஒரு வார காலங்களாக விநாயகர் ஊர்வலம் சிறப்பாக தமிழகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று சென்னையில் சில பகுதியிலையும் அது தொடர்ந்து கொங்கு மண்டலத்திலிருந்து டெல்டா வரைக்கும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இறுதியாக இந்த குரம்பேட்டையினுடைய விநாயகர் ஊர்வலத்திற்கு கலந்து கொள்வதற்காக வந்தேன். 7 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த விதமான ஆன்மீக தளத்திலையும் அரசு விழாவாக இருந்தாலும் இதிலேயே பூம்பு வடிவமான ஒலிபெருக்கி வைத்து வழிபடக்கூடாது, பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஒரு சட்டத்தை பிறப்பித்தார்கள். அந்த சட்டத்தை தமிழகத்தில் மட்டும் திருவாயுமன மக்கள் மசூதிகளில் அந்த பூம்பு வடிவத்தை தகற்றவில்லை. ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்து மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் தமிழ் தேசத்தில் இப்ப புதிதாக ஆட்சி பொறுப்பில் இருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் 29 சட்டத்தை பிறப்பித்திருக்கிறார்கள். விநாயகர் இப்படிதான் இருக்கணும், 5 இடத்துல அனுமதி பெற வேண்டும், காவல்துறையிடம் அனுமதி பெற வேண்டும், வரலாற்றுடன் அனுமதி பெற வேண்டும், தீயணைப்பு நிலையத்தில் அனுமதி பெற வேண்டும், இது போன்ற ஒரு 5 சட்டங்களை பிறப்பித்திருக்கிறார்கள். புதிதாக விநாயகர் வைத்து பிரதிஷ்டை பெறக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். மரியாதைக்குரிய மறைந்த தெய்வ திருமகன் பாலகங்கரா திலகர் அவர்கள் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக இந்த விநாயகரை பிரதிஷ்டை பெற்று அதை சுதந்திரம் இந்தியாவை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு 1982 தமிழகத்தில் அந்நியருடைய சக்திகளை ஒடுக்குவதற்காகவும் அந்நியருடைய தலையிட்ட இந்த நாட்டினுடைய தீவிரவாதத்தை அடக்குவதற்கும் நாடு செழுமையாக இருப்பதற்காக மரியாதைக்குரிய ஐயா ராமகோபாலனால் நிர்வகிக்கப்பட்டு இன்று பல்வேறு அமைப்புகள் இந்த விநாயகரை பிரதிஷ்டைப்பட செய்கிறார்கள். இது ஆன்மீக விழாவாக அரசு அறிவிக்க வேண்டும். ஆன்மீக விழா மட்டுமல்ல, இந்த விழா அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் 40 விழுக்காடு வாழக்கூடிய இஸ்லாமிய மக்கள்கள் அந்த நாட்டை இஸ்லாமிய நாடு என்று சொல்கிறார்கள். 85 விழுக்காடு வாழக்கூடிய இந்து தேசத்தில் இந்து மக்கள் 85% வாழ்கிறார்கள். இங்கு மதச்சார்பற்ற நாடு என்று சொல்கிறார்கள். மதச்சார்பற்ற நாடு என்றால் அனைத்து மதத்திற்கும் அனைத்து மத மக்களுக்கும் ஒரே சட்டத்தை ஏற்ற வேண்டும். மாறாக இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டம், அந்தோனியர்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும். மதச்சார்பற்ற நாடாக இருந்தால் அவர்களும் அவர்களுடைய மத வழிபாட்டை வீதியில் செய்கிறார்கள் சிறுபான்மையினர்கள். நாங்கள் செய்வதற்கு அரசு பல்வேறு சட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை அடக்க நினைக்கிறார்கள். இதை அடக்க நினைத்தால் அது பயங்கர விரோதங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். அது மட்டுமல்ல, இந்த தேசத்தில் பெரும்பாலான மக்களாகிய நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் சட்டம் கேட்க வேண்டும். எங்களுக்காக தான் சட்டம் இருக்க வேண்டும், அவர்களுக்காக சட்டம் இருக்கக்கூடாது. ஒரு 12 விழுக்காடு உள்ளவர்களுக்கு தனிபெருமான சட்டம், அவர்களுடைய மசூதிகளில் இதுவரைக்கும் பூம்பு வடிவத்தை அகற்றவில்லை. தமிழக அரசு உடனடியாக அந்த பூம்பு வடிவமான ஒலிபெருக்கியை அகற்ற வேண்டும்.
எங்களுக்கு போட்டிருக்க 29 சட்டங்களை தகர்த்தெடுக்க வேண்டும். இது அரசு விழாவை அறிவித்து எங்களுக்கு விநாயகர் வைப்பவர்களுக்கு மானியம் வழங்க வேண்டும். ஏனென்றால் இந்து அறங்கலத்துறை என்ற ஒரு துறையை வைத்துக் கொண்டு வருடத்திற்கு 6000 கோடிகளை ஈட்டெடுக்கக்கூடிய தமிழக அரசு பல்வேறு சிலைகளை திருடி வெளிநாட்டவர்களிடம் விற்றுக் கொண்டு எங்களுடைய இந்துக்களுடைய சொத்தை மக்கா மதீனா செல்வதற்கும் எருசலேம் செல்வதற்கும் மானியம் கொடுக்கிறார்கள். எங்கள் இந்து மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். வீதிதோறும் பிள்ளையார் வைப்பவர்களுக்கு அந்த பிள்ளையாருக்கு என்ன செலவாகிறதோ அது 70 விழுக்காடு அரசு வழங்க வேண்டும். இது போன்ற கோரிக்கைகளை அரசு ஏற்று நடத்த வேண்டும். இந்துக்களை யார் ஆதரிக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த வருகின்ற பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்தில் வெற்றி பெறுவார் என்று ஜெய்ஹிந்த் என்று சொல்லி கங்கையும் காவேரியும் இணைத்திடுவோம், கச்சை தீவை மீட்டெடுத்துடுவோம் என்று சொல்லி தீண்டாமையும் தீவிரவாதத்தையும் வேறோடு மண்ணோடும் அழித்துவிடும் என்று சொல்லி ஜெய்ஹிந்த் விடுபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.